ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, உளுந்த வடை தான் பண்ண போகிறேன். அது உளுந்த வடை எப்படி பண்ணலான்னு சொல்லி, நான் எவ்வளோ ரேஷியோவில் உளுந்து எடுத்திருக்கேன் அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாம். உளுந்த வடை, நார்மல் உளுந்த வடையும் பண்ண போகிறேன், தயிர் வடையும் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து உளுந்து இந்த ஒரு டம்ளரில் உளுந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊறினோடனே அதை நான் ஊறிட்டு அரைக்கும்போது நான் சொல்கிறேன், காமிக்கிறேன் எந்த பதத்தில் அதை அரைச்சி எடுக்கணும்னு. அதை அரைச்சிட்டு நான் வடை செய்யும் போது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உளுந்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன், ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நான் கிரைண்டரில் போட்டு ஆட்ட போகிறேன். எந்த பதத்தில் ஆட்டுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ கிரைண்டரில் போட்டேன். நான் உளுந்து வாஷ் பண்ணி நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். உளுந்துக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக மாவு வரலாம், ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா வடை பண்ண முடியாது. ஸோ இது நான் மாவு ஆட்டும் போது நான் எந்த பதத்தில் எடுக்கிறேன்னா அப்போ காமிக்கிறேன். தீவிரம் தெரியும், இந்த பதத்துக்கு நம்ம அரைக்கணும். நான் வலிச்சுட்டு நான் மாவு எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இதுவே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்படியே நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. இதில் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் போட, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு அந்த வடை தட்டுற பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இது வடை மாவு நான் அரைக்கும்போது காமித்தேன் எந்த பதத்தில் எடுக்கணும்னு. அதை வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வடை போடுற அளவுக்கு இருக்குது. இதில் இந்த மாவில் வந்து நான் என்னென்ன போட போகிறேன்றதை பாருங்கள். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்ச எல்லா பொருளுமே, இஞ்சி, வெங்காய, ஆனியன், அப்புறமா பச்சை மிளகாய், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாமே இந்த மாவில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு, வடை போட்டு எடுக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. வடை பொரியிற அளவுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வடை பொரியிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானும், சூடானோடனே நம்ம வடை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, நம்ம இப்போ வடை போட்டுடலாம்.
வடை சூப்பராக வந்து வருதுன்னு பாருங்கள். நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு ஒன்று ஒரு வடையும் போடும்போது ஒரு ஒரு இதுக்கும் தண்ணி தொட்டு தொட்டுட்டு மாவு எடுத்து நம்ம அப்படி வச்சு அமுத்தி போடணும். வடை வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், உடனே திருப்பக்கூடாது, அது உடஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி விடலாம். நம்ம நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான வடை கிடச்சிச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், சாஃப்ட், நல்லா சாஃப்டாக இருக்குது வடை. இப்போது இதை நம்ம தயிர் வடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்ம சூப்பரான சாஃப்டான வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையை வச்சு நம்ம எப்படி தயிர் வடை பண்ணலான்னு பார்க்கலாம். தயிர் வடை பண்ணுறதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வடையிலேயே இஞ்சி கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன், வெறும் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு நம்ம இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். தயிர் வடை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். டைரெக்டாக தயிர் ஊற்றினோம்னா உள்ளாரெல்லாம் தயிர் போகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பிளேட்டில் வந்துட்டு நார்மல் வாட்டர், நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு வடையை வந்து அந்த தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இப்படி ரெண்டு சைடும் போட்டு திருப்பிட்டு நம்ம ரெண்டு பாம் இந்த ரெண்டு கையை வச்சு இப்படி அமுத்தணும். அப்போ அதில் இருக்க தண்ணி வெளில வந்துடும். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் வடை வந்து கொஞ்சம் ஈஸியாக சாஃப்ட் ஆகிடும். அப்போ இதில் பிளேட்டில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம எல்லா வடையும் பண்ணிக்கணும். இதெல்லாமே இப்போ தண்ணியில் போட்டு நம்ம அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தயிர் போடணும். நல்லா திக்காக கெட்டியான தயிர்.
அவ்வளோதான். இது இந்த தயிர் வடை நம்ம பண்ணியாச்சு. நம்ம பண்ணுறவா தயிர் வடையை இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த வடை ஊறணும் தயிரில். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தனால தயிர் உள்ளாரெல்லாம் வந்து நல்லா இறங்கிடும். அப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட்டு கொத்தமல்லி இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தயிர் வடை எல்லாம் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.